தமிழகத்தின் முக்கியமான காய்கறி சந்தையாக அறியப்பட்டு வருவது கோயம்பேடு காய்கறி சந்தை. 1996 அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதியால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த காய்கறி சந்தை தென் தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய சந்தையாகும். மொத்தம் 1800 கடைகள், மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் என்று தமிழகம் முழுக்க வியாபாரத்தில் இதனுடைய பங்கு பரவலானது. கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் சுறுசுறுப்பாக இயங்கி வந்த இவ்வளவு பெரிய சந்தை கரோனா வைரஸ் பாதிப்பால் ஆட்டம் காண ஆரம்பித்தது. 2020 இந்த கொரோனா என்ற கொடிய நோய் வந்ததால் நாங்கள் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இந்த வளாகத்தை மூடிவிட்டு வெளியே தெரு தெருவாக சென்று விற்க வேண்டிய காலகட்டம் வந்தது. அதோடு மறுபடியும் 2020 டிசம்பர் 20ஆம் தேதி எங்களை இங்கே வியாபாரம் செய்ய அனுமதித்தார்கள். அன்று முதல் கொரோனாவினுடைய தொற்றைக்கு பயந்து பாதி வியாபாரத்தை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இப்போது தொற்று அதிகமாகி அங்கங்கு கொத்து கொத்தாக மடிவதை அறிந்து இன்று அரசாங்கம் இது அத்தியாவசிய பொருள், விவசாய பொருள் என்பதை மனதில் கொண்டு வியாபாரம் செய்ய அனுமதித்தார்கள். அந்த அடிப்படையிலே பாதி வளாகம் மட்டும்தான் இயங்குகிறது. எங்களிலே 470 கடைகள் இருக்கிறது, அதில் இன்று 200 கடைகள் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கரோனா பரவலின் முக்கிய இடமாக இருப்பதாக அடையாளம் காணப்பட்டு 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சந்தையை தற்காலிகமாக மூட அரசு உத்தரவிட்டது. அன்றிலிருந்து கட்டுப்பாடுகளுடனே கோயம்பேடு காய்கறி சந்தை இயங்கி வருகிறது. நிலைமை இப்படி இருக்க கரோனா 2ஆம் அலையை ஒட்டி சமீபத்தில் வந்த அரசின் அறிவிப்பு மேலும் சந்தை வியாபாரிகளை பாதித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் கரோனா பரவல் காரணமாக சில்லறை விற்பனை கடைகளுக்கு தடை விதித்தது தமிழ்நாடு அரசு. அதன் பிறகு வியாபாரிகளின் கோரிக்கைகள் காரணமாக சுழற்சி முறையில் 50% கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. சில்லறை வியாபாரிகளை நாங்கள் அனுமதிக்கிறதில்லை, அதிகபட்சம் அனுமதிக்கிறதில்லை. சில்லறை என்றால் இந்த மலர் வளாகத்திலே ஒரு 5 கிலோ மலர் வாங்குவதே பெரிய வியாபாரம். அந்த அது போன்ற வியாபாரத்தை தவிர்த்து ஒவ்வொருத்தரும் 5 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ என்ற கணக்கிலே தான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு சில்லறை வியாபாரிகள் வராததினால் இது வீழ்ச்சிக்கு காரணம். சாதாரணமாக கிலோ 150-200 வரை இந்த பள்ளி காலத்தில் விற்க வேண்டிய நிலைமை இன்று 60-75 ரூபாய் விற்கிறது. ரோஸ் வந்து 40-60 ரூபா வரை விற்க வேண்டிய ரோஸ் இன்னைக்கு 10-20 ரூபாய் தான் விற்கிறது. கரோனாவால் கோயம்பேடு சந்தையை வேறு இடத்துக்கு மாற்றியது, தனித்தனியாக பிரித்து செயல்பட வைத்தது உள்ளிட்ட அரசின் நடவடிக்கைகள் வியாபாரிகளுக்கு மேலும் சிக்கலை தான் கொடுத்தது. இந்த கோயம்பேடு வணிக வளாகத்திலே காய், கனி, மலர் இப்போது நவதானியம் மார்க்கெட்டு உருவாகியிருக்கிறது. இந்த காய் வியாபாரம் செய்வர்களும் கனி வியாபாரம் செய்வர்களும் மிகவும் பாதிப்படைந்துள்ளார்கள். இந்த வியாபாரம் செதறி போய்விட்டது. இது வந்து கடந்த 1 ஆண்டு கொரோனாவுக்கு முன்னால் இருந்த வியாபாரத்தை விட இப்போது 40% வியாபாரம் தான் நடக்கிறது. ஆகவே அனைத்து வியாபாரிகளும் ரொம்ப பின்தங்கி வியாபாரிகள் அனைவரும் போட்ட முதலை எடுக்க முடியவில்லை. அந்த பேங்கிலே வாங்கின கடனை கட்டுவதற்கும் வாய்ப்பில்லை. இது போன்ற சிரமங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் அலைக்கே சமாளிக்க முடியவில்லை, 2ஆம் அலையும் வந்துவிட்டது. வெளியிலே செல்லும் என்ற எண்ணம் 1 ஆண்டு 8 மாசத்திலே நாங்கள் அனைத்து வியாபார காய், கனி, மலர் வியாபாரிகளை அனைவரும் அந்த திட்டத்திலே மிக மிக வேதனை அடைந்து நொந்து இருக்கிறோம். வெளியே செல்லும் திட்டம் ஐயா யார் தயவு செய்து எங்களுக்கு வேண்டாம். முன்பை போல முழுவதுமாக இயங்க முடியவில்லை என்றாலும் பாதி கடைகள் கரோனா கட்டுப்பாடுகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது.